கருணாநிதி நினைவாக வந்து பெர்னா கடற்கரில் வந்து பேனா வடிவ ட்ரைனேஜ் அமைக்க போறாங்க. அதற்கான கருத்து கேட்பு இப்போ சுற்றுச்சூழல் நாள் நடத்துறாங்க. நாம் தமிழ் சார்பா அந்த கருத்துக்கு கூட்டத்தை கலந்துருவாங்களா? அது தேவையா? அது தேவையில்லைன்னு முதல் நாள்ல இருந்து நாங்கள் எதிர்க்கிறோம். எதுக்கு எதுக்கு பேனா வைக்கிறீங்க? ஒவ்வொரு தலைவருக்கும் ஒன்று வைப்பீங்களா? அப்படி எதுக்கு பேனா? ஒருத்தன் கேட்குறான்ல, எழுதாத பேனாவை வைப்பது பகுத்தறிவு, அதுக்கு செலவிப்பது. எழுதி எழுதுகிற பேனாவை பூஜைகளில் ஆயுத பூஜைக்கு வச்சு கும்பிட்டு அது மூடப்பழக்கமானு கேட்குறான். பதில் இருக்கா? பிறகு எதுக்கு பேனா? சமாதியே அதிகங்கிறான். பெருந்தலைவர் காமராஜர், கக்கன், முத்துராமலிங்கத்தேவர், வேலுநாச்சியார், மருதுபாண்டியர், தீரன் சின்னமலை, பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், வெள்ளையர், இவர்களையெல்லாம் விட வன்னிக்காலடி, பெரும்பிடுது முத்தரையர், இவர்களையெல்லாம் விட ஈகமும் தீரமும் இந்த நாட்டிற்காக செஞ்சுட்டாங்கல்ல. செக்கெழுத்த என் பாட்டன் வாவு சிதம்பரனாருக்கு நீங்க வச்ச நினைவிடம் எங்கே? உலக புகழ் பெற்ற ஆறாவது பெரும் கடற்கரையில் அந்த பெருமக்கள் யாரு? எதுக்கு தண்ட செலவு? பள்ளிக்கூடம் கட்ட காசுல மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. எதுக்கு எத்தனை கோடி செலவழிச்சு பேனா வைக்கிறீங்க? இந்த பேனாவால நன்மை என்ன? கடலுக்குள்ளே அமைக்கிறீங்க என்னது? உங்களுக்கு சூழியரை பற்றி அக்கறை இருக்கா? அக்கறை இருந்தா அந்த காப்பு காடுகள், அடர்ந்த காடுகள், அதுக்கு பக்கத்துல ஒரு கிலோமீட்டர்ல நீங்க கல்குவாரி அமைச்சுக்கலாம்னு சொல்லுவீங்களா? இதாவது அறிவார்ந்த பெருமக்கள் செய்யற செயலா? மண்ணை மக்களை பேரன் கொண்டு நேசிக்கிற தலைவரினுடைய செயலா? கல் மலையை நொறுக்க கூடாதுங்கிறதா நம்ம கோட்பாடு. பேனாவே வேணாம்ங்கிற அதுல கருத்து என்ன இருக்கு? கருத்து யார் சொல்லுவா? கூட்டணி கட்சிகள், அதுல இருக்கிறவர்கள், திராவிட திருவாளர்கள், வேற யார் பேசுவா? கருத்து என்ன கேக்குறது? கருத்து எங்களை கூப்பிடுவாங்களா? போவோம், போய் எதிர்ப்போம். பல ஆண்டுகளா தமிழ்நாட்டுல கொடுத்து வந்துட்டு அந்த முதியோர் உதவி தொகை வந்து 3 மாதங்களா கொடுக்கறது இல்ல என்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. குற்றச்சாட்டு இல்ல, கொடுக்கல. இரு எரிவாயு அரிகாற்று ஊர்ல இருந்தா கொடுக்க முடியாதுன்றீங்க. எதுவுமே ஒரு எதை சொல்றது? ஒரு அரை 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 கிரவுண்ட் இடம் இருந்தா இல்ல, அது இருந்தா இல்ல, இது இருந்தா இல்லைன்னு. இப்ப எரிகாற்று ஊர்ல வச்சு எங்க பாட்டி என்ன செய்வா? அந்த எரிகாற்று திறந்து ஒரு மடக்க திருவாளா? என்ன உங்க பிரச்சனை? ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறீங்க. வயது வயது முதிர்ந்த உழைக்கும் திறனற்ற முதியோருக்கு கொடுக்குற ஊக்கத்தொகையை நீங்க கொடுக்காத நீங்க. கல்லூரியில் படிக்க போற என் தங்கச்சிகளுக்கு எதுக்கு நீங்க 1000 ரூபா கேட்டாங்களா? கேட்டாங்களா? எது கொடுக்குறீங்க 1000 ரூபா? ஏன்னா இந்த வாக்கு அவங்க வந்து வாக்கு செலுத்துற திறன்ல இல்லை, இவங்க வாக்கு செலுத்துற திறன்ல இருக்காங்க. இவங்க வாக்கு பறிக்கிறதுக்கு கொடுக்குறீங்க. வேற என்ன? 916 கோடி. அந்த 916 கோடி இருந்தால் இந்த இந்த பள்ளிக்கூடங்களை சீரமைச்சிட முடியும்ல? இதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமாக தொலைநோக்கோட மக்களின் நலன் சார்ந்து நாட்டின் எதிர்காலம் சார்ந்து சிந்திக்கிற தலைவர்களின் செயலான்னு நீங்கள் யோசிங்க. கொடுமை இதெல்லாம். அமைக்கக்கூடாதுல்ல, அமைச்சிட்டாங்க. தம்பி என்ன நீங்கள் இப்படி பேசுறீங்க? சாலை போட்டாங்க தம்பி, போட்டு மண்ணை கொட்டி மூடிட்டாங்க 7 கிலோமீட்டருக்கு விளைநிலங்களை. அதுவும் அதுவும் பறியறதுக்கு தயாரா இருந்த ஒரு கற்பிணி, நிறமாத கற்பிணி போல பொதியறதுக்கு பறியறதுக்கு தயாரா இருந்த பொதியோடு இருந்த பயிர் மேல மண்ணை கொட்டி மூடிட்டாங்க. நீங்க உங்க ஊர் தானே? ஒரு தடவை போய் பாருங்களேன், அண்ணன் பொய்யா சொல்றேன். நீங்க நீங்க எடுக்காத செய்தியா? போடலைன்னு சொல்லாதீங்க, மூடியாச்சு. என்ன பிரச்சனை? நீங்க சோத்துல மண்ணலி போடுற ஒரு செயல் சொல்லுங்களா? அது என் சோத்துல மண்ணலி போடுறதானே? நீங்க என் நிலத்தை விண்ணூர்தி நிலையமா மாத்திடலாம், என் நிலத்தை நீங்க சாலையா மாத்திடலாம், ஆனா இந்த சாலையை விண்ணூர் நிலமா நிலத்தை இந்த இந்த இடத்தை ஒரு நாள் எனக்கு உணவு உற்பத்திக்கு இடம் தேவைப்படுதுன்னா அதை மறுபடியும் விளைநிலமா நீங்க மாத்த முடியுமா? என்ன வேலை இது? நீங்க அதேல புறவழிச்சாலையே இந்த மெட்ரோ மெட்ரோ தொடர் வண்டிக்கு நீங்க போடுறீங்களா? ட்ரெயினுக்கு ஒன்று போடுறீங்களா? அது மாதிரி ஒரே ஒரு தூணைக்கு மேலே ஏற்றி கொண்டு போய் நீங்க அது மேலே கொண்டு போங்களே புறவழிச்சாலையை நான் கேட்கலையே. கொஞ்சம் தான் பாதிக்கும். எது அந்த அந்த இது இருக்கிற நிழல் படுற இடத்துல இந்த தூண் இருக்கிற இடத்துல பாதிக்கும். ஆனால் 7 ஏக்கரை இழந்துட்டு இருக்கான விவசாயி, அவன் சாவது தவிர வழி என்ன இருக்கு அவனுக்கு? நீங்க முன்னறிவிப்பு கொடுத்து உரிய இழப்பீடு கொடுத்து விவசாயிகளை அங்கே இருக்கிற அமைப்புகளை கூப்பிட்டு பேசி அப்படி ஏதாவது நீங்க செய்ய ஒண்ணுமே இல்லையே. நீங்க செஞ்சுட்டு இனிமே பேச வருவான், அப்ப கொடுக்கறத வாங்கிக்கிருவான். இது கொடுங்கொண்மையா இல்லையா?
சரி புறவழிச்சாலை, அது ஏன் விலங்குகளுக்கு இந்த பக்கம் கொண்டு போகல? அது கட்சிக்காரனுடைய தோப்பு இருக்கு. வாங்க ரெண்டு பேரும் போவோம், கேளுங்க ஏன் போறான். இந்த பக்கம் எடுத்துட்டு போக வேண்டியதானே, ஏன்னா திராவிட முன்னேற்ற ஆளுகிற கட்சியில் இருக்கிறவருடைய பெரிய பெரிய தோப்பு நிலங்கள் அந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் உழைக்கும் குடிகள், அரசியல் அதிகாரமற்ற எளிய மக்கள், குரலற்றவர்களினுடைய நிலமா அது இருக்கு. அதனால இங்க எடுத்தோம்னா டக்குன்னு மண்ணை கொட்டி மூடிட்டீங்க.